ஹாய் ஹலோ, இது வாசி என் மாம் கோயிங் ஆன்லைன். முழுக்க முழுக்க இது ஒரு ப்ரைமரி ஸ்கூல் கான்செப்ட். என்னடா வேன் எப்பயுமே இங்கிலீஷில் தானே வீடியோ போடுவான், புதுசாக என்ன தமிழில் பேசுகிறான். ரொம்ப நாள் இங்கிலீஷில் பேசிட்டு இப்போ தமிழில் வந்து ஒரு வீடியோ போட போகிறான். வருக வருக என்கிறாய் என்ற ஒரு பாடலை பற்றி நாம் ஒரு வீடியோ பார்ப்போம். சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட்லாம் பண்ண வேணாம், நம்ம உடனடியாக டாபிக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ நான் அந்த பாட்டை பாடுறேன், நீங்கள் பாருங்கள். வருக வருக என்கிறாய், மகிழ்ச்சி பொங்க அழைக்கிறாய், அருமை ரோஜா நீயுமே அழகு சிரிப்பு சிரிக்கிறாய், தொட்டு பார்க்க மென்மையாய் பட்டு போல இருக்கிறாய், மட்டில்லாத வாசனை வாரி வாரி இறைக்கிறாய், கண்ணை கவரும் உன்னை நான் கண்டவுடன் கொய்யவும், எந்த தலையில் அணியவும் இச்சை கொண்டேனாயினும், எந்த தலையில் வைத்த பின் எதிரே காண இயலுமோ, உந்தன் அழகு தெரியுமோ உனக்கே உயிர் இருக்குமோ, உந்தன் அழகு தெரியுமோ உனக்கே உயிர் இருக்குமோ, உனக்கே உயிர் இருக்கும். சரி, இதை எழுதியவர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, டைம்ஸ் அப். இப்போ நானே சொல்கிறேன், இதை எழுதியவர் அழவள்ளி அப்பா. அழவள்ளி அப்பா, அழவள்ளி அப்பாவை செல்லமா எல்லாருமே குழந்தை கவிஞர் என்று சொல்கிறாங்க. எதுக்கு அழவள்ளி அப்பாவை வந்து குழந்தை கவிஞர்னு சொல்கிறாங்க? ஏன்னா அழவள்ளி அப்பா நம்மள மாதிரி குழந்தைகளுக்கு 2000க்கும் மேலான பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம தூரத்துலேருந்து ஒரு ரோஜாவை பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் நம்மளை வா வா அப்படின்னு இழுக்குது என்று இமேஜினேஷன் பண்ணி அழவள்ளி அப்பா வந்து பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வந்து மூந்து பார்க்கும்போது வா, இது எப்படி நல்ல வாசமாக இருக்கே, தொட்டு பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருக்கே, சில்க் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கே அப்படின்னு நல்லா இருக்கு. சரி, நாம் ஏன் இதை தலையில் வச்சிக்கூடாது அப்படின்னு நினச்சி அதை பிச்சு தலையில் வச்சுக்கிறோம். தலையில் வச்சதுக்கப்புறம் அதாலேயும் நம்மளை வந்து ஃபீல் பண்ணி இது யாராச்சும் யார் அணிகிறாங்க அப்படின்னு ஃபீல்லாம் பண்ண முடியாது, நம்மளாலேயும் அதை பார்க்க முடியாது, வீணாக ஒரு உயிர் போயிடுச்சு. ஸோ இதுக்கான மாறல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இனிமேல் எந்த செடியில் இருக்கிற ஃப்ளவர்ஸையும் பிடிச்சி இழுத்து தலையில் வச்சுக்கணுன்னுலாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுதான் இதுக்கான மாறல். திஸ் வீடியோ இஸ் எஸ்பெஷலி ஃபார் கார்த்திக் அண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வி ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஐம் யுவர் சியன் மாம். We'll come back with another video. If you like my videos, give me thumbs up. Please do share. Come on, subscribe and click on bell icon. Thank you. Bye bye. Bye.